வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் ஒவ்வொருவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல தகவல். இது நாங்கள் எங்களோடய விட்டுட்டோம்னா அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் பல பேருக்கு பாஸ் பண்ணி விடணும். அப்போ அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது சொல்கிறாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1000 நோட்டீஸ் அடித்து இதை நீங்கள் நிறையா பேர் கொடுங்க, அது கொடுத்தங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து எதுக்கு அவங்களுக்கு விளம்பரம் ஆகிறதுக்காக சொல்லுவாங்க, அது புண்ணியம் கிடையாது. இந்த மாதிரி இது ஒரு நோய் போகிற கடவுள்கிட்டையும் நீங்கள் போய் நம்ம என்ன முறையிடுறோம், இறைவா குறையற்ற செல்வம் நோயற்ற வாழ்வுன்னு போய் முறையிடுறோம்ல. அப்போ இந்த நோய் ஒரு ஆளுக்கு நோய் போகுதுன்னா என்ன ஆகும், உங்களை காலத்தால் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு நோய் போகிறதுக்கு இவ்வளவு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நானெல்லாம் பார்ப்பேன், நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பார்ப்பேன். நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். அவங்க நம்மளை நம்பி தான் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். அவர் கவிஞர் கண்ணதாசன் ஐயாலாம் உளுந்தூர்பேட்டைக்கிட்ட வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கேட்டு போட்டிருந்தாங்க. ரோட்டில் அங்கே கார் நின்றுச்சான், ஒரு அம்மா மோர் விற்றாங்களாம். அப்போ அவருக்கு அந்த மோர் வாங்கணும் அப்படிங்க அந்த தாவம் எதுவும் எடுக்கலையா, இருந்தாலும் மெனக்கிட்டு மோர் வாங்கினாராம். ஏன்னா அந்த அம்மா அந்த வெயிலில் அலைஞ்சி விற்கிறாங்க, இப்போ நம்ம இதுக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா தெரியணும் அப்படின்னு வாங்கினாராம். அந்த மாதிரி ஊக்குவிக்கணும், ஒவ்வொருவர்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஒரு ஒரு படம் வரி தான் சரியில்லைனாலும் பரவாயில்ல, இவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கியப்பா, உன் வயசுக்கெல்லாம் எனக்குலாம் இது தெரியவே தெரியாது, நீ இந்த அளவுக்கு எழுதியிருக்கேன்னா அவனுக்கு பெரிய சந்தோஷமாகி இன்னும் அதில் அவன் ரொம்ப இதாக அவன் டெவலப் பண்ணுவான். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளுகளுக்கும் அந்த மாதிரி ஊக்குவிக்கணும், அதுதான் நல்லது, பார்த்துக்கோங்க. அதுபோல் நாங்கள் சொல்லக்கூடியதை கேளுங்க. உடம்பு வந்து நல்லா தாது புஷ்டி ஆகணும், விந்து ஆண்களுக்கு கலிதமாகாமல் இருக்கணும். தூக்கத்திலாம் நிறைய தூக்கத்தில் விந்து போயிடுது நொந்து போயிடுங்கிறாங்க எத்தனையோ பேர். கொஞ்சம் வயசு பசங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நாய்களை பாருங்கள், எங்கே வேணாலும் பாருங்கள், அது படுக்கும்போது வெறும் குளிர்ச்சியான இடத்தவே தான் தேடும். அப்போ நம்ம எங்கே குளிர்ச்சியான இடத்த தேடக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் பாருங்கள் சூடான இடம், ஃபேன் போட்டால் என்ன சூடு, ஏசி போட்டால் என்ன சூடு. இயற்கை ஒவ்வொருவரும் போய் பாருங்கள், ராஜபாளையம் மலை அடிவாரம் பெரும் ஒவ்வொரு இடங்களும் அடிவாரத்தில் போய் பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்படியே ஸ்கெட்ச் போட்டு அழகாக போய் இருக்காங்க. பெரும் பெரும் பணக்காரர்கள்லாம் ஊட்டியில் போய் வாங்கியிருக்காங்க, கொடைக்கானலில் வாங்கியிருக்கிறாங்க, குற்றாலம் அருவி பக்கம் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் போக வேணாம், எத்தனையோ ஒரு கோடி கோடியும் நம்ம சேர்த்து வச்சு எதுக்கு, ஒரு குறுகிய இடங்களில் நல்ல இடமா ஒரு 5 செண்டில் அழகாக அமைச்சு நல்லா உட்காந்துக்கரலாம். அது நம்ம ரொம்ப தூரம் போய் வந்தால் போதும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போதுமான அளவுக்கு நம்ம சம்பாத்தியம் பண்ணிட்டு போதும். 4 லட்சம் இருக்குது, மட்டமாக 5 லட்சம் ஆக்கிடுவோம். ஐயோ 5 லட்சம் வந்துருச்சு, மட்டமாக 10 லட்சம் ஆக்கிடுவோம். 10 லட்சம் சார், 1.5 கோடியாக கொண்டு வந்துடுவோம், 50 லட்சம் ஆக்கிடுவோம். ஐயோ 1 கோடியாக ஆக்கிடுவோம், 1 கோடி. அப்போ நம்ம என்ன ஆகும், எறும்பு சேர்த்து வச்ச மாதிரி சிறுக சேர்த்து வைங்க. கவர்மெண்ட் வந்து தூக்கிட்டு போயிடும், இன்கம் டேக்ஸ் வருவாங்க, டூப்பக்குள்ள தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்களுக்கு முறையாக கட்டுனா தூக்க மாட்டாங்க, முறை தவறி நம்ம வச்சுருந்தா என்ன ஆகும், தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அது போயிடும், மொத்தமாக அங்கே போய் சேர்ந்துருமா. அப்புறம் நம்ம தெருக்கோடியில் தான் போய் உட்காரணும், கோடி கோடின்னு. இப்போ 4 நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை செய்யுங்க மக்களுக்கு. கவர்மெண்ட்டே எல்லா இடம் போய் பார்க்க முடியுமா, நம்மளாம் ஏதாவது செய்வோம். நல்ல இந்த இப்போ எங்கள் ஊரில் சுடுகாட்டில் ஒரு இதுக்கு நான் பெயிண்ட் அடிக்கலான்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி எதாவது அது யாரும் செய்ய மாட்டேங்கிறா, நம்ம செய்வோமே. அதான் பெரிய 50,000 போக போகுது, கம்மியாக தான் 1,500 செலவாகும். எங்கள்கிட்ட போகிறோம் தடி கொடுக்குறோம், கால் சுளுக்காச்சு 1,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும், பார்த்துக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்கள், மிகவும் நல்லது. எதிர்பார்க்காத மாற்றம் கிடைக்கும் நமக்கு. நம்ம ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா எங்களுடைய புக்கு சூழ்ச்சிமையான திறவுகோள், நாங்கள் 10 ஆண்டுகளாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல ஓலைச்சுவடிகளை படித்து எழுதப்பட்ட நூல், நிறையா ரகசியங்கள் நிறைந்த நூல். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும்.
புக்கை படித்தவங்க கீழே கமாண்டில் தெரியுங்க எப்படின்னு பாருங்கள். எத்தனையோ பேரெல்லாம் திருநெல்வேலியில் இருந்தெல்லாம் பைக்கில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி திண்டுக்கல்லில் இருந்தெல்லாம் வர்றாங்க. ஒரு நாள் இப்போ மதுரையில் போன வாரம் காரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, 70 கிலோமீட்டர் காரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி என்னங்கய்யா நீங்கள் சொன்னால் நாங்கள் பொரியல் அனுபவம் இல்லைங்கய்யா, உங்களையும் நீங்கள் எவ்வளவோ பேசுகிறீங்க, உங்களையும் பார்த்துட்டு வாங்கிட்டு போகணும்பா. வாங்கிட்டு பிறகு இப்போல்லாம் தேனியில் நேற்று ஒரு பையன் பேசுகிறான், ஐயா நான் அவ்வளோ தூரம் 3 கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு நடந்தே வந்தேன், நான் இடம் தெரியாமல் அது நான் 50 கிலோமீட்டர் கூட நடப்பேன், இவ்வளவு அழகாக இருக்குது, படிக்க படிக்க வைக்க முடியல எனக்கு புக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதனால் ஆண்கள் வந்து நைட்டில் தூங்கும் போதெல்லாம் கனவுலையோ, கனவு அதிகமாக வருதுன்னா ஒரு படிகாரத்தை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்க, கனவு எதுவும் வராது பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல். படிகாரம்னு கடையில் கிளம்பி கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. அது மாதிரி கனவுகள் வந்தாலே சில பேருக்கு இதாகிடும், கடிதமாகிடும், அது மிகவும் கெடுதலாக உடம்பு வந்து வீணாகிடும், நொந்து போயிடும் பாருங்கள். ஒரு கட்டியாக நெய் இருக்குது, சூடான தோசைக்கல்லை விட்டால் ஸ்வயங்கன்னு உருகுது. அதே போல் தான் வெயில் அடித்து அது எப்படி உருகுது, அதே போல் வெயில் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் ஆணுடைய வெதர் தொங்கி இருக்கும், குளிர்ச்சி அதிகமாக குற்றாலத்தில் குளிக்கும்போது பாருங்கள் வெதரே இருக்காது, சுருங்கி போயிடும். மழை காலத்தில் பாருங்கள் சுருங்கி போயிடும். அப்போது குளிர்ச்சி அதிகமாக இருந்தால் சுருங்கிடும். அப்போ வெதர் தொங்கியிருந்தால் என்னாகும், விந்து தண்ணி மாதிரி வரும், குளிர்ச்சியாக சுருங்கி போயிருந்து விந்து கல் மாதிரி வரும். கல் மாதிரி வந்தால் தான் அறிவுள்ள இந்த சமுதாயத்தில் உங்களுடைய மலச்செல்வம் பிறக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கிறணும், பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு மெயினான மருந்து என்ன அப்படின்னா, நீர்முள்ளி விதை எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சொல்லணும், நீர்முள்ளி விதை பாலை கொதிக்க வைக்கணும், அது கொதி வந்து கொதித்து பொங்கி வர்ற நேரத்தில் நீர்முள்ளி விதையை உள்ளே போட்டுறணும். பசுமாட்டு பால், அது நாட்டு பசுமாட்டு பால், 1 லிட்டர் கறக்கிற மாடு, அந்த நாட்டு பசுமாட்டுக்கு போடணும், கொதிச்சு வெளிவரப்போ போடணும். போட்டோன்னா அப்படியேவும் குல குலண்டு அப்படியே பிசுன்னு மாதிரி தெரி தெரிய ஆயிடும் கிண்டி. அதுக்கு பிறகு அதை எடுத்து நல்லா வெயிலில் அதை வந்து காய வச்சிடணும். வெயிலில் நல்லா காஞ்சிடணும், முறு 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 முறுன்னு காஞ்சிடணும், தொட்டால் முறு முறுன்னு ஆயிடணும். அதுக்கு பிறகு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதை டெய்லி 1/2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட்லாம், வாரத்துக்கு 3 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டோங்கன்னா ஆண்களுக்கு விந்து வெளிவராது, நல்லாயிருக்கும், எதிர்பார்க்காத மாற்றம் இருக்கும், உடம்புக்கு ரத்தம் ஊறும், அதிகமாக ரத்தம் ஊறும். இது வந்து இருமல், இந்த இருமலை கேட்கும், விக்கல் கேட்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்களை இது கேட்கக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாங்கன்னா இது பக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா எங்களுக்கு அந்த சிகப்பு உங்கள் செல்ஃபோனில் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியத்துவம் கொடுங்க பாருங்கள். என்னுடைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ. என்னுடைய ஃபோன் நம்பர் 3942 17 7 8 9, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடு போகலாம், வாருங்கள். வணக்கம்.